ஒரு பெரிய கம்பெனி, அதாவது ஒரு தொழில் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தனி நபராக இருந்து அந்த கம்பெனியோட எம்டி உருவாக்கியிருக்காரு. இப்போ அந்த எம்டிக்கு பார்த்தீங்கன்னா வயது அதிகமாயிடுச்சு, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அவருக்கு அப்புறமா அந்த எம்டி பொசிஷன் வந்து யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போது எம்டிக்கு வந்து அவரோட பசங்களுக்கோ இல்லை அவரோட சொந்தக்காரங்களுக்கோ இந்த எம்டி பொசிஷனை கொடுக்கறதுல துளி கூட விருப்பமே கிடையாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் சொல்கிறாரு, கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், எனக்கு அப்புறமா இந்த கம்பெனியை வழி நடத்துறதுக்கு உங்களில் யாராவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருனா, இவர் வந்து எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கையிலுமே ஒரு விதை கொடுத்து விட்றாரு. இந்த விதைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, கொண்டு போயிட்டு ஒரு மண்பானையில் போட்டு நல்லா பராமரிங்க, ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்பானை என்கிட்ட காட்டுங்க, நான் வந்து யார் இந்த கம்பெனியோட அடுத்து எப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலுமே ஒரு விதைகளை கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸில் ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தருமே இருக்கார், அவர் கையிலுமே ஒரு விதை கொடுக்கப்படுது. ஒரு சில வாரங்கள் கடந்து போகுது, பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட செடிகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரமேஷோட செடி மட்டுமே எந்த ஒரு வளர்ச்சியுமே ஏற்படலை. அந்த ரமேஷ் கிட்ட கொடுத்த அந்த விதைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஒட்டியில் போட்ட மாதிரியே கிடக்கு. எப்படி போட்டாரோ அதே மாதிரி ஒரு சின்ன முளைப்பு கூட வரலை. இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ரமேஷ்க்கு, என்னப்பா நல்ல எல்லாரோட செடியுமே வளருது, எல்லாருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னோட செடி வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்டமே சொல்கிறாரு, அவங்களுமே வந்து சரி வேறு உரம் போடலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சில மாதங்கள் கடந்து போகுது. இப்போ எல்லா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய செடியெல்லாம் 5 அடி வளர்ந்துருச்சு, என்னோடய செடி 4 அடி மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரமேஷோட அந்த விதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் முளைக்கவே ஆரம்பிக்கலை, எப்படி போட்டாரோ அப்படியே தான் இருக்குது. இப்படியே ஒரு வருடமே கழிஞ்சு போயிடுச்சு. ஒரு வருஷம் கழித்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவரோட தொட்டிகளில் வந்து விதவிதமான செடிகளோட அவர் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க எம்டியை மீட் பண்ணுறதுக்காக. இப்போ ரமேஷ்க்கு வந்து அங்கே போகிறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, ஏன்னா இவர்கிட்ட இது வந்து தொட்டி மட்டும்தான் இருக்குது, அதில் போட்ட விதை அப்படியே தான் இருக்குது, எதுவுமே ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படலை. இவர் வந்து நான் போகவா வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்கார். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இல்லை பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த தொட்டியை எடுத்துகிட்டு போங்க, என்னதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவருமே அந்த தொட்டி வெறும் தொட்டி எடுத்துகிட்டு போகிறார், அதாவது தொட்டியில் வெறுமனே மண் மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே அவர் போட்ட விதை இருக்குது, இது மட்டும் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு அந்த ரூமோட ஓரத்தில் போய் நிற்கிறாரு. இப்போது எம்டி உள்ளே வராரு, உள்ளே வந்துட்டு எல்லோரையுமே பார்க்குறாரு. எல்லாரோட செடிங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. ஒருத்தரோட செடி பார்த்தீங்கன்னா 5 அடி வளர்ந்துருக்கு, ஒருத்தரோட செடியெல்லாம் 4-5 அடி மேலே வளர்ந்துருக்கு. அப்படியே வந்து ஒவ்வொருத்தரோட செடியுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் ஒரு மூலையில் ரமேஷ் வந்து வெறுமனே வெறும் தொட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. எம்டி வந்து அவரோட பிஏவை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த தூரமாக ஒருத்தர் நிற்கிறாருல, வெறுமனே வெறும் தொட்டியை மட்டும் வச்சு நிற்கிறாருல, அவரை மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே பிஏ போயிட்டு இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வராரு. இப்போ ரமேஷ்க்கு வந்து ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது, என்னடா நம்மக்கிட்ட நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, நம்மளால நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு போலையே, ஏன்னா இவரோட செடி வந்து வளரவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமாக போய் மேடையில் போய் நிற்கிறாரு. உடனே எம்டி வந்து இந்த மாதிரி உங்களோட தொட்டி கீழே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு வைக்க சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னென்னா இவர் தான், அதாவது ரமேஷ் தான் இந்த கம்பெனியோட அடுத்த எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது, ஏன்னா எல்லாரோட செடிகளுமே நல்லா வளர்ந்துருக்கு, மற்ற எல்லாருமே நல்லா பராமரிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் தவிர்த்து ரமேஷை வந்து இவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இது ஏன்னா இப்போ எம்டி சொல்கிறாரு, ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதைகள் எல்லாமே வேக வைக்கப்பட்ட விதைகள், அதாவது அந்த விதைகளுக்கு முளைக்கும் தன்மையே கிடையாது, நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி விதைகள்லாம் கொடுத்து விட்டேன், எல்லாம் விளைக்கவே முடியாத விதைகள்லாம் கொடுத்து விட்டேன், ஆனாலுமே நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு செடி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, அந்த விதை முளைக்காத உடனே வேற ஒரு விதையை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் ரமேஷ் மட்டும்தான் என்ன கொடுத்தனோ அதை வந்து அவரோட தொட்டியில் போட்டு ஒரு வருஷமாக பொறுமையாக வெயிட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து எங்கிட்ட காட்டியிருக்காரு, அவரோட நேர்மைக்கான பரிசு தான் இந்த எம்டி பதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, எந்த ஒரு சங்கடமான நிலைமை வந்தாலும் சரி, நேர்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. இந்த நேர்மை தான் உங்களோட வெற்றிக்கு ரொம்ப பெரிய ஒரு ரகசியமாக இருக்கும். மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு உத்வேகமான கதையோட சந்திக்கிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்.